convenient and then it tayo. Hi hello guys, it's Vigni. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஹோட்டல் தாஜ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா கோவில்பட்டியில் கடலூர் ரோட் அப்படிங்கிற ஒரு ரோட்டில் இருக்குது. இந்த ஹோட்டலை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா நம்ம ஷேக் தான் ரெக்கமெண்ட் பண்ணால். ஸோ நான் ஷேக் கோகுல் மூணு பேர் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன், வாங்க போவோம். இப்போ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மஞ்சூரியன், பெப்பர் சிக்கன், அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் ரைஸு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்தோடனே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் வெயிட். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடெலாம் வந்துட்டு, ஸோ இதான் வந்து சிக்கன் மஞ்சூரியன். க்ளோஸ்வா இங்கே பாருங்கள், சிக்கன் மஞ்சூரியன் வந்து சிக்கன் 65 பீசஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரை பண்ணி டாஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது பாருங்கள், குட், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. நாங்கள் தான் ஸ்பைஸியாக கேட்டோம். ஸோ அதான் இது சிக்கன் மஞ்சூரியன் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. தோசை வச்சு சாப்பிட்டுருக்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் சப்பாத்தி வச்சு ட்ரை பண்ணுவோம். இந்த சப்பாத்தி வந்து ஸ்பெஷல் சப்பாத்தியா, பாம்பே சப்பாத்தி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ், எஸ் டேக் அண்ட் அப்படி சிக்கன் எடுத்து இது பெப்பர் சிக்கன். நாங்கள் வந்து பெப்பர் ட்ரை தான் கேட்டோம். ஸோ இது ட்ரையே, இது ட்ரை கேட்டோம். இது வந்து கிரேவி மாதிரி கேட்டோம், அதனால கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ட்ரை எல்லாமே அதான் சிக்கன் 65 பீசஸ் வந்து நல்லா டாஸ் பண்ணி நல்லா பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டிருக்காங்க. தேங்காய் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்க, வெங்காயம் கேப்சிகம்லாம் போட்டிருக்காங்க. கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், வெங்காய கடைக்கு வெங்காயம்லாம் போடப்பட்டிருக்காங்க. வெரி குட். அடுத்து வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து சப்பாத்தி வச்சு பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிடுவோம். இப்போ அடுத்து வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் ரைஸ் வந்துட்டு, ஸோ சிக்கன் ரைஸ் அப்படியே வந்துட்டு நாங்கள் தான் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டோம். எஸ் இதுதான் சிக்கன் ரைஸ், நான் வந்து சாப்பிட்டு பார்த்து அப்படியே சொல்கிறேன். எல்லாமே நாங்கள் கேட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. சிக்கன் மட்டும் தான் ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சிக்கன் ரைஸ் ஆறிட்டு ஏன்னா அப்படியே கொடுத்துட்டாங்க, நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நான் தான் லேட் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நார்மலாக எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி உள்ள ஃப்ரைட் ரைஸ் தான். நல்லாயிருக்குது, ரொம்ப ஆயிலியாலாம் இல்லை,
ஒட்டலை கையில் நல்லா ஃப்ரீயாக லூஸாக தான் இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. ரைஸோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படி உதிரி உதிரியாக இருக்கா, கையில் எதுவுமே ஒட்டலை, நல்லா நீட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது சாப்பாடு சாப்பிட. நீங்கள் ஒரு ஆள் வந்தீங்கன்னா அந்த ரைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் போதும், ஒரு ஆளும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. ரெண்டு பேரும் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் ஒன்று மட்டும் சாப்பிட்டு நாங்கள் வந்து சாப்பிட முடிச்சிட்டோம். சாப்பிட்டதோட பில் பார்த்தீங்கன்னா 340 ரூபீஸ் ஆச்சு. நாங்கள் நிறையா தான் சாப்பிட்டோம், எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியாக தான் ஆயிருக்கு. ஸோ இவர் தான் வந்து ஹோட்டல் ஓனர், இவர் தான் ஓனரு, இவர் தான் மாஸ்டரு. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும் வச்சிருக்காரு மாஸ்டரு. 340 ரூபீஸ் மொத்தம், ஆனால் எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் 300 மட்டும் போதும் அப்படின்ட்டு அண்ணன் சொல்லிட்டாரு. நாங்கள் நிறையா தான் சாப்பிட்டோம், ஆனாலும் 300 ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ரோட்டில் இருக்குது அப்படின்னா கடலூர் ரோடு, கரெக்டாக அந்த கோவில்பட்டி வந்தீங்கன்னா உள்ள கடலையூர் ரோட்டில் இருக்குது. ஸோ ஹோட்டல் தாஜ், ஸோ இவன் இருப்பான், இவர் தான் தலைவர், ஸோ அவங்களும் இருப்பாங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் அண்டர்லேன்ஸ், பாய் ஃப்ரம் மீ கோகுல் ஷேக், பாய்.